இவங்க காக்டெயில்ஸில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருப்பாங்க. நார்மல் மியூட்டேஷன் அல்பினோட கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்சோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு இருப்பாக இருப்பாருங்க, ஃபாதர் இப்போ வெளியே வராரு, அதே மாதிரி அவர் இருப்பாக இருப்பாருங்க. ஏன்னா கன்னூஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும், சும்மாவே இருக்காது. ஏன்னா வாலு, அதுக்கடுத்து சைடில் ஃபுல்லாக மெஷ், இது போடுறது எனக்கு கரெக்டாக சார். என் பேர் ஜெகன், நான் காக்டெயில்ஸ் அண்ட் கன்னூஸ் ப்ரீட் பண்ணிட்டுருக்கேன். நான் ஒரு 4 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி காக்டெயில்ஸ் மட்டும் தான் பண்ணியிருந்தேன், கன்னூஸ் வந்து டேம் பண்ணியிருந்தேன். இப்போ கன்னூஸும் ப்ரீடிங் பண்ணலான்ட்டு ப்ரீட் பண்ணிட்டுருக்கேன். அந்த நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, சென்னை பூந்தமல்லில் இருக்குது. மெயினாக நான் டீல் பண்ணுறது ஃபுல்லாகவே டேம்டு பேர்ட்ஸ் மட்டும்தான், அப்பப்போ ஹேண்ட் ஃபிடிங் சிக்ஸ் அந்த மாதிரி டீல் பண்ணுறது. ஃபுல்லாகவே டேம்டு தான் ப்ரோ. நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணி மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃப்ளைட் நம்ம தான் கிளைண்ட்டுக்கு எல்லாரும் கொடுத்துருணும். இப்போ ஏன் நம்ம விங்ஸ் கிளிக் பண்ணி கொடுக்கணும்னா, கிளைண்ட்ஸுக்கு கொடுத்துட்றோம், சம்டைம்ஸ் அவங்க டோரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் பறந்து போகிற அதே திரும்பி எனக்கு நிறைய ரிப்பீட்டாக அந்த ப்ராப்ளம் மட்டும் வந்துட்டே இருந்தது கிளைண்ட் சைட்லேருந்து. சரி பார்த்தேன், விங்ஸ் கிளிப் பண்ணி நம்மளே கொடுத்துடலாம். ஏன்னா விங்ஸ் கிளிப் பண்ணி கொடுத்தா பேர்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்கள் வீட்டை விட்டு போகாது. நீங்கள் சப்போஸ் நீங்கள் விங்ஸ் ஃபுல் விங்கோடு வச்சுருந்தீங்கன்னா, இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏவரி ஃபுல்லாக க்ளோஸாக இருக்குது, நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிப்பேன். யாராவது இப்போ கிளைண்ட் வாங்கிட்டு போயிட்டு அவங்க கரெக்டாக தான் வச்சுருப்பாங்க, சப்போஸ் கெஸ்ட் வர்றது இல்லை பக்கத்து வீட்டிலேருந்து சின்ன பசங்க வர்றது, பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அந்த மாதிரி ஏதாவது க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா பேர்டு மிஸ் ஆகுது, நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு கூட விங்ஸ் வளர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம கொடுத்துட்டு ஒரு உங்களுக்கு அந்த பேர்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 or 2 months ஆகிடும். நீங்கள் அந்த டைமில் விங்ஸோடு வச்சுருந்தீங்கன்னா எப்படி பறப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா கன்னூஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும், சும்மாவே இருக்காது. ஏன்னா இப்போ அவங்களோட மூமெண்ட்டும் சரி செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் எதாவது பறந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனால் இப்போ ஃபுல்லாகவே விங்ஸ் கிளிப் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். வேணும் எனக்கு விங்கோட வேணும்னாலும் விங்கோட கொடுக்குறோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் என் சஜஷன் பார்த்தீங்கன்னா விங்ஸ் கிளிப் பண்ணி கொடுக்குது. ஏன்னா காக்டெயில்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா, இப்போ விண்டர் சீசனால் காக்டெயில்ஸ் ஆனால் சர்விங் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ காக்டெயில்ஸ் தான் நான் மெயினாக பண்ணுறது, ஆனால் காக்டெயில்ஸ் பற்றி நெகட்டிவாக சொல்லலை. காக்டெயில்ஸ்னால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி கன்னூஸ்க்கு அந்த மெயின்டெனன்ஸ் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா காக்டெயில்ஸ் ப்ரீடிங்கும் ஈஸி, அங்கே பாருங்கள் உடனே ப்ரீட் ஆகிட்டே தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் இப்போது நம்ம கேமரா எடுத்து போனதில் ப்ரீடிங்கும் காக்டெயில் ஈஸி. கன்னூஸ் பார்த்தீங்கன்னா வைல்டு பேர்டு ப்ரீட் ஆகிறது ரொம்பவே கஷ்டம் ப்ரோ. இப்போ நீங்கள் டேம் இப்போ நான் வச்சு நம்ம கையில் இருக்க ஃபுல் எல்லா கன்னூர்ஸுமே பார்த்தீங்கன்னா டேம்டு தான். டேம் பண்ணி இப்போ ப்ரீடிங் நான் ஸ்டாக் நானே போட்டது. பார்த்தீங்கன்னா இது எனக்கு இது செட் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 1 இயர் ஆச்சு டேம் பண்ணி ப்ரீடிங் போடுறதுக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா காக்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா அடல்ட் ப்ரோ, ஓகேவா? அடல்ட் டேம்டு, அடல்ட் டேம்டு கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ மெயினாக இப்போ நான் ஃபுல்லாக எடுத்து வச்சது ஃபுல்லாகவே அடல்ட் டேம்டு மட்டும்தான் இருக்காங்க. ஏன்னா நான் காக்டெயில்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். அதை ஃப்ராங்காக சொல்கிறது பார்த்தீங்கன்னா காக்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால டெத் ரேஷியோ அதிகமாக இருக்கும் ப்ரோ. ஏன் சொல்கிறேன்னா, எப்படி சொல்கிறது, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவான பேர்டு ப்ரோ. பார்க்க வேணால் இது பார்க்க கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும், பிகினர்ஸ் பேர்டுன்னு நினைப்பாங்க. இதனால் இது ஒரு பிகினருக்கான கரெக்டான பேர்டு இது கிடையாது. பிகினருக்கான பேர்டுனா நீங்கள் கன்னூஸ் தான் போகணும். இவங்களை பார்த்தீங்கன்னா காக்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக மெயின்டெனன்ஸ் கிடையாது, ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ கரெக்டாக லூஸ் மோஷன் ஆச்சுன்னா அந்த மெடிசன்ஸ் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஏன்னா கன்னூஸ்க்கு அந்த மாதிரி பெருசாக இஷ்யூஸ் எதுவும் வராது. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு எதாவது ப்ராப்ளம் வரா மாதிரியே இருக்கும். நீங்கள் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் மாதிரி இல்லை, கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இஷ்யூஸ் வரா மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக இப்போ பஃபியாக இருக்கும்போது நீங்களே முன்னாடி கெஸ்ட் பண்ணிடணும், இவனுக்கு ஃபீவர் வரப்போகுது. அந்த டைமில் நீங்கள் டெட்ராசைன் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எதாவது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு பிகினருக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு இப்போ சும்மா ஒரு 10 வயசு பசங்களுக்கு, இப்போது 10 வயசுக்குள்ளே இருக்க பசங்களுக்கு ஒரு பேர்டு ப்ரிஃபர் பண்ணணும்னா காக்டெயில்ஸ் கன்ஃபார்ம் ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் டீனேஜ் ஒரு அடல்ட் வந்து இப்போ ஒரு பேர்டு வளர்க்க போகிறேன், அவங்களுக்கு என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா கன்னூஸ் போயிடுறது பெஸ்ட். ஏன்னா கன்னூஸ் பார்த்தீங்கன்னா அது லைட்டாக பைட்டிங் இருக்கும் ப்ரோ. கம்பேரிட்டிவ்லி காக்டெயில்ஸை கம்பேர் பண்ணால் கன்னூஸ்க்கு வந்து லைட்டாக பைட்டிங் அது நேச்சராகவே இருக்குது, பெருசாக நான் வலிக்காது. நீங்கள் ஒரு 2 times 3 times அந்த பைட்டிங் பழகிட்டாலே பெருசாக வலிக்காது. ஆனால் காக்டெயில்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த பைட்டிங் இஷ்யூவே இருக்காது. அது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தா இவங்களாம் பார்த்தீங்கன்னா குருவி மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு குருவி என்ன இதுமோ அந்த மாதிரி தான் காக்டெயில்ஸு. கன்னூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேரட் கிடையாது, அந்த பேரட் லிஸ்ட்டில் வேணால் நீ வச்சுக்கலாம் கன்னூஸ் இல்லை ஃபான் கலர், ஓகேங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கள் 1 year 2 months ஆகுது, இவங்களும் ஃபுல்லி டேம்டு தான். ஒயிட் ஃபேஸ் பேர்ல் ப்ரோ, க்ரீம் க்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த க்ரஸ்ட் கிட்ட மட்டும் லைட்டாக அந்த எல்லோ கலர் இருக்கும், அதனால் க்ரீம் க்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. இவங்க தான் ஒயிட் ஃபேஸ் பேர்ல் வரும், இவங்களும் அடல்ட்டு தான். கிரே வந்து அடல்ட் ஆனால் தான் அந்த ஃபேஸில் எல்லோ வரும். நீங்கள் 4 months போர்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸில் ஃபுல்லாக எல்லோ எதுவுமே இருக்காது. இது பார்த்தீங்கன்னா அடல்ட்டு கிரே மேல், ஃபீமேல்னால் அந்த பேட்ச் வராது, அந்த நார்மல் லுட்டினோ ப்ரோ, ஓகேங்களா? இது வந்து லுட்டினோவில் பேஸ்டல் பேஸ்டல் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இந்த சீக் பார்த்தீங்கன்னா லுட்டினோக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், பேஸ்டலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்ச் கலர் இருக்கும், அது ஓகேவா? லுட்டினோவோட பேஸ்டல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ ப்ரீடிங் பேர் பார்த்தா லுட்டினோ பேர் இன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா 3-5 அந்த ரேஞ்ச் போயிட்டுருக்கு. பேஸ்டல் போச்சுன்னா ஒரு 5000-6000 போகும். பேஸ்டல் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், அது ஒன்றுமே இல்லை, அந்த சீக் கிட்ட கலர் மாறினால ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாகும். இவங்களோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ க்ளீனாக தெரியும். இந்த இவங்க காக்டெயில்ஸில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருப்பாங்க, நார்மல் மியூட்டேஷன் அல்பினோட கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்சும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவங்களை டேம்னு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ இந்த பேட்டர்னில்.
நான் இப்போ எடுத்துருவேன் கையில், கையில் எடுக்கிற பிரச்சனை இல்லை. எனக்கு ஓப்பன் சர்ட்னால ஃபுல் விங் இருக்குது. இது ஆல்ரெடி புக்குடு, கஸ்டமர் எனக்கு புக் பண்ணிட்டாங்க இந்த பேர்டு வேணும்ட்டு. சரி, அவங்க வர்றதுக்கு இன்னும் ஒரு ஒன் வீக் ஆகும். சரி, அதனால் என்னை வச்சுருக்க சொல்லுவாங்க. அதனால தான் விங் கிளிப் பண்ணாமல் இருக்கேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த பேட்டர்ன். இவங்க பார்த்தீங்கன்னா ப்ளூ எல்லோ ஷேடு மேல் ப்ளூ, ப்ளூ க்ரீன் வந்து ஃபீமேலு. இவங்க அடல்ட்டு. இப்போ நான் எனக்காக பர்சனலாக செட் பண்ணியிருக்கேன். இவங்களை ஃபுல், இவங்க ரெண்டு பேருமே ஃபுல்லி டேம்டு. நான் எனக்காக செட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே செகண்டாக பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ப்ளூ பைனாப்பிள் சொல்லுவாங்க. இவங்க பேரண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ பைனாப்பிள், ப்ளூ சின்ன மூணுக்கு ப்ரீட் ஆனவங்க. ஓகேங்களா? இவங்க இவர் பார்த்தீங்கன்னா டபுள் ரெட் ஃபேக்டர் பைனாப்பிள் ஃபீமேல் மேலு, இது ஃபீமேலு. இவங்களும் இப்போ நான் எனக்காக ப்ரீடிங்க்கு ஸ்டாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ, நார்மல் க்ரீன் சிக் கன்னூர், பேசிக் கன்னூஸில் இவங்க தான் பேசிக்கு. இவங்களும் ப்ரீடிங் பேர் இவங்க எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, ஃபுல்லாகவே டேம்டு தான். டேம்டு ஃபுல்லாகவே இங்கே தான் வச்சுருக்கேன் நான். இங்கே ஃபுல்லாகவே என்னோடய டேம்டு பேர்ட்ஸ் ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு க்ரீன் சிக் பேர் இருக்குது ப்ரோ, டிஎன்ஏ போட்டு இருக்குது. இப்போ கேஜஸ் என்கிட்ட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேஜஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த கேஜஸ் இல்லாதனால ப்ரீடிங் போடாமல் வச்சுருக்கேன். இவங்க என்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீமேல்ஸு. கூட பேர்டு நம்ம ஃபுட் டயட்டும் இருக்குது. நீ ஃபுட் டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே பேர்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக இந்த இஷ்யூஸ் வராது. நீங்கள் ஃபுட் டயட்டும் அதுக்கடுத்து அதுக்கு வேண்டிய செட்டப்பும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ கன்னூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீட் ஆகிட்ருக்காங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கேமரா திருப்பணுன்னே பயந்துருக்காங்க. நார்மல் இப்போ மெதுவாக அப்படி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ப்ரீடிங். இப்போ நீங்கள் டேம்டுனால தான் இப்போ இந்த மாதிரி பண்ண முடியுது. இப்போ வைல்டு பேர்டுனால் இந்த மாதிரி பண்ணாது மோஸ்ட்டாக. இப்போ பாட் யூஸ் பண்ணுறோன்னா இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இதோட பேரண்ட் பார்த்தீங்கன்னா பாட்டிலேருந்து நெக்ஸ்ட் அவுட் பண்ணிச்சு இந்த சிக்கை. இப்போ அதே மாதிரி இதோட வந்த சிக்கும் பார்த்தீங்கன்னா பாட்னா ஈஸியாக ப்ரீட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பாக்ஸ் கட்டாலும் ப்ரீட் ஆகும், ஆனால் நீங்கள் பாட் கட்டினீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ரீட் ஆகும். புரியுதுங்களா? இப்போ ஏன்னா அதோட நெக்ஸ்ட் அவுட் ஆகும்போது அந்த ஸ்டேஜில் வரும்போது அது பாட்டு வந்து நெக்ஸ்ட் அவுட் ஆச்சுன்னா திரும்பி நீங்கள் பாட் ப்ரிஃபர் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ பாக்ஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம், ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ப்ரிஃபர் பண்ணால் செட் ஆகாது. இப்போ என்கிட்ட இருக்கிறதுல இப்போ இந்த பேர் பார்த்தீங்கன்னா பாட்டில் தான் நெக்ஸ்ட் அவுட் ஆச்சு. நான் பாக்ஸ் ரொம்ப நாளாக வச்சு பார்த்தேன் இந்த பேருக்கு. பாக்ஸில் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணேன். பாக்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். பாக்ஸ் வச்ச வரைக்கும் எந்த ரிசல்ட்டுமே இல்லை. நான் பாட்டு வச்சு பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மேட் ஆகிட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஒரு ஒரு நீங்கள் பாட்டு வச்சும் செட், நீங்கள் பேர்டு வாங்கும் போதே அதோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. பாட்டில் நெக்ஸ்ட் அவுட் ஆகுதா, பாக்ஸில் நெக்ஸ்ட் அவுட் ஆகுதா, நீ அதெல்லாம் தெரியும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது இவங்களும் பார்த்தீங்கன்னா பாட்டில் தான் நெக்ஸ்ட் அவுட் ஆனாங்க. நான் பாக்ஸ் வச்சுருக்கேன். எல்லா பேர்டும் ஒரே மாதிரி இருக்காது, ஒரு ஒரு பேர்டுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் ஒரு ஒரு வாட்டி பண்ணும் போது தான் இதை ஃபோன் பண்ணி கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க, கால் பண்ணி ப்ரோ இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. நீங்கள் என்ன தான் பண்ணணும் சின்ன சின்ன விஷயம் நான் சொல்ல முடியுமே தவிர, மற்றபடி நீங்கள் ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ நான் என்னோட ஐடியாஸ்லாம் நான் இப்படி சொல்லுவேன், இப்போ இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐடியாஸ் தருவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மற்றவங்க சொல்கிறாங்க இவ்வளோ இல்லை, எனக்கு நான் நான் பட்டு எனக்கு ஓகேவானது மட்டும் தான் இப்போ இந்த வீடியோலையும் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு இருப்பார் பாருங்கள், ஃபாதர் இப்போ வெளியே வராரு. அதே மாதிரி அவர் இருப்பார் பாருங்கள் ஃபாதரு. இவர் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து அல்பினோ, வெளியே தான் வாங்கினேன் என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேஸ் க்ரீமு. இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கும். இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாதருக்கு பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் இருக்கும். இந்த 7 இயர்ஸ் பேர்டுக்கும் உங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேர்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பெருசாலாம் தெரியாது. இப்போ நான் சொன்னால்தான் உங்களுக்கு ஏஜே தெரியும். புரியுதுங்களா? இப்போ பேர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 13 இயர்ஸ் பேர்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1 இயர் பேர்டுக்கும் பெருசாக தான் ஏஜ் வைஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. அது எப்படி சொல்கிறதுனா அதான் சின்ன சின்ன சிம்டம்ஸ் வச்சோன்னா கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏஜான பேர்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லெக் இருக்குல்ல, இப்போ லெக்கு கிட்ட நீங்கள் வந்து பாருங்களேன், அந்த லெக்கு கிட்ட லைட்டாக ஒயிட் ஒயிட்டாக இருக்கும். அது வந்து கரெக்டாக சொல்ல முடியாது, ஒரு சின்ன பேர்டுக்கு சின்ன 1 இயர் பேர்டுக்கும் வரும். ஆனால் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அதான் அந்த லெக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். இப்போ நீ நார்மலாக அந்த சின்ன பேர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பேர்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நார்மலாக பிங்காக இருக்கும். இது ஒரு ஏஜான பேர்ட்னா நம்ம இதில் ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ அது அதோட லெக் பாருங்கள் பிங்காக இருக்கும். இவங்க லெக் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் டோன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு 5 இயர்ஸ் மேலே ஆனால் அந்த ஒயிட் டோன் லைட்டாக வர ஆரம்பிச்சிடும் பேர்டில். மற்றபடி ஃபுட் டயட்னு பார்த்தீங்கன்னா காக்டெயில்ஸுக்கு கம்பல்சரி நம்ம வீட் கொடுத்தே ஆகணும். வீட்டு கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சம்மர் அதிகமாக இருக்கும்போது பச்சை பயிர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் தென் இதில் நிறைய வீடியோஸ் நான் இது சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா எக்கச்சக்கமாக இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்கிறதுல பெருசாக இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்காது. ஆனால் ஃபுட் டயட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வீடியோஸ் போட்டாலே காக்டெயில்ஸ்னு போட்டாலே காக்டெயில் ஃபுட் டயட் போட்டால் யூடியூப்பில் எக்கச்சக்கமாக வீடியோஸ் இருக்குது, அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் பாட்டு இதெல்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது நானே பர்சனலாக எனக்கு நான் ட்ரை பண்ணி எனக்கு வந்தனால இது சொல்கிறேன். அவங்க இப்போ நீங்கள் வீடியோ கேமரா நம்ம எடுத்துகிட்ருக்கோம், அப்படி இருந்தாலும் அந்த ப்ரீடிங் சென்சேஷன் பார்த்தீங்கன்னா அந்த கன்னூஸ்க்கு இருக்கு பாருங்கள். இதுக்கு தான் டேம்டுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க வைல்டு பேர்டு தான் சூப்பராக ப்ரீட் ஆகும் அப்படி இப்படின்ட்டு. அது வந்து ப்ரீடர்ஸ் வந்து நம்மளை ப்ராப்பராக சொல்லலை. ஏன்னா இப்போ டேம்டு பேர்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ப்ரீட் ஆகும், வைல்டு பேர்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ரீட் ஆகாது.
ஆனால் இது வேணால் சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வைல்டு பேர்டு எடுத்து நீங்கள் ப்ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குவான்டிட்டி அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. அது 100% ஷுர் கிடையாது. இது சொல்கிறாங்க ஒரு சில பேர் 7 குட்டி 8 குட்டி காப்பாற்றுவோன்னு சொல்லி, அது நான் பார்த்ததில் கண்ணால். இப்போ நீங்கள் டேம்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஈஸியாக ப்ரீட் ஆகும் ஆனால் குவான்டிட்டி குறையும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபேஸில் நான் பார்த்தது இல்லை. ஏன்னா டேம்டு போர்டும் நான் 5 சிக்கன் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்துருக்கேன், வைல்டு போர்டும் 5 சிக்கன் எக்ஸ்போர்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன், 6 வரைக்கும் கூட பார்த்துருக்கேன். ஆனால் ஈஸி உங்களுக்கு ஆவரேஜாக சொல்கிறது 5 to 4 வந்து கன்ஃபார்மாக இருக்கும். டேம்டுக்கும் வைல்டுக்கு பெருசாலாம் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. டேம்டு பார்த்தீங்கன்னா பேர்டு பயப்படாது, ஆனால் ஈஸியாக ப்ரீட் ஆகும். காக்டெயில்ஸ்க்கு நார்மலாகவே பேரண்டிங் கேர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வைல்டு பேர்டு பார்த்தாலே இப்போ நம்ம ஒரு 10 பேர் செட் பண்ணுறோம்னா அந்த 3 பேர் 4 பேருக்கு மட்டும் தான் பேரண்டிங் கேர் இருக்கும். மற்றபடி பெருசாக எல்லா பேருக்கும் தான் அந்த பேரண்டிங் கேர் இருக்குது. அது லைனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம நிறுத்தும் போது தான் அந்த ரிசல்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓப்பன் செட்டப்னால கொஞ்சம் டெம்பரேச்சரும் மழை டைமில் கொஞ்சம் கோல்டு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் சோர்ஸ்க்காக 100 வாட்ஸ் பல்ப் பார்த்தீங்கன்னா நடுவில் 2 ஆங் பண்ணியிருக்கேன். இது பண்ணும்போது டெம்பரேச்சர் ரொம்பலாம் நம்ம கம்மி பண்ண முடியாது. ஓரளவுக்கு இப்போ ரொம்ப கோல்டாக இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா இது போடும்போது கொஞ்சம் வார்மாக இருக்கும். இங்கே ஒரு 2 பல்ப் இருக்குது, அங்கே ஒரு பல்ப் இருக்கும். இப்போ இது போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட்டப் வந்து ரொம்ப கோல்டு இல்லாமல் வார்மாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே பேனர் ஷீட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இங்கேருந்து டேரெக்டாக விண்டு வரனால இந்த கேஜஸ்க்கு மட்டும் நான் பேனர் ஷீட் போட்டிருக்கேன். ரொம்ப ரெயின் அந்த மாதிரி கோல்டு ரொம்ப இருந்தால் இந்த பேனர் ஷீட்ஸை ஃபுல்லாக நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இவங்களுக்கு இங்கே இருக்கவங்களுக்கு பெருசாக விண்டு வர சான்சஸ் இல்லை, அதனால் இவங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். இந்த வார்ம் இந்த 2 பல்ப் லைட்டோட வெளிச்சமே போதுமானது. மற்ற அர்ஜென்ட்னால இப்போ நான் உடனே பேர்ட்ஸ்லாம் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒரு 80,000 ஆச்சு, வெறும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது மட்டும். மேலே ஷீட்டு, கீழே வாலு, அதுக்கடுத்து சைடில் ஃபுல்லாக மெஷ், இது போடுறது எனக்கு கரெக்டாக 75 to 80,000 மட்டும் ஆச்சு.